வணக்கம் நண்பர்களே, ருத்ராட்சம் பற்றிய தகவல்களை இப்பதிவில் பார்க்கலாம். வடமொழியில் ருத்ராட்சம் என்பதற்கு ருத்திரனின் கண்கள் என்பது பொருள். ருத்திரன் என்பது சிவனை குறிக்கிறது. சிவபெருமானின் கண்கள் என்பதே ருத்ராட்சம் என்பதன் சரியான விளக்கமாகும். ருத்ராட்சத்தினை யாரெல்லாம் அணிந்திருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் சிவபெருமான் தன் கண்களைப் போல காப்பாற்றுவார். சிவபெருமான் கண்களில் இருந்து பூமியில் விழுந்த கண்ணீர் துளிகளே ருத்ராட்ச விதைகளாகி மரங்களாக முளைத்தன. ருத்ராட்சம் நம்முடன் இருப்பது சிவபெருமானே நம்முடன் இருப்பது போன்றதாகும். இந்த ருத்ராட்சத்தினை ஆண் பெண் பாகுபாடுயின்றி அனைவரும் அணிந்து கொள்ளலாம். சிறியவர்கள், குழந்தைகள், மாணவர்கள், திருமணமான ஆண்கள், திருமணமான பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள் உள்பட அனைவரும் எவ்வித தயக்கமும் இன்றி ருத்ராட்சம் அணிந்து கொள்ளலாம். முற்பிறவியில் கோடி புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே ஒருவருக்கு ருத்ராட்சம் அணிய வேண்டும் என்ற சிந்தனை தோன்றும். எல்லாருக்குமே ருத்ராட்சம் அணிய வேண்டும் என்ற எண்ணம் வருவதில்லை. அவன் அருளாலே அவன்தால் வணங்கி என்கிறார் மாணிக்கவாசகர். சிவன் அருள் இருந்தால் மட்டுமே நம்மால் சிவபெருமானின் திருவடியை வணங்க முடியும் என்கிறார் மாணிக்கவாசகர். ஆகவே சிவபெருமானின் பரிபூரண அருளை பெற்றவர்களால் தான் ருத்ராட்சம் அணிய முடியும், சிவன் ஆலயங்களுக்கு செல்ல முடியும். இயற்கையாக உண்டாகும் தீட்டு எதுவும் ருத்ராட்சத்திற்கு கிடையாது. ஆகவே தயக்கமின்றி எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் ருத்ராட்சம் அணிந்து கொள்ளலாம். எல்லாருடைய உயிரையும் பறிப்பவர் யமன். ஆனால் சிவபக்தர்களை யமன் நெருங்குவதே இல்லை. ருத்ராட்சம் அணிந்து இருப்பவர்களை பார்த்தாலே யமனுக்கு பயம் வரும். ஏனெனில் தன் பக்தனான மார்க்கண்டேயன் மீது மரண தேவனான யமன் உயிரை பறிக்க நினைத்ததால் அந்த யமனுக்கே மரணத்தை கொடுத்து பயம் கொள்ள செய்தவர் சிவபெருமான். ருத்ராட்சம் அணிந்து இருப்பவர்களுக்கு மரண பயம் என்பதே அறவே தோன்றாது. மனித உடலில் ஏற்படும் இரத்த கொதிப்பு நோய்கள் உள்பட பல்வேறு நோய்களை கட்டுப்படுத்தும் ஆற்றல் ருத்ராட்சத்திற்கு உண்டு. இதனை அணிபவர்க்கு நற்சிந்தனைகள் தோன்றும். தெய்வ பக்தியும் சிவ கடாட்சமும் கிடைக்கும். பல்வேறு ஆலயங்களுக்கு விரதம் மேற்கொள்ளும் பக்தர்கள் விரத நாட்களில் ருத்ராட்ச மாலைகளையே அணிந்து கொள்ளலாம். ருத்ராட்ச மாலை அணிந்து கொள்வதால் மன அமைதி கிடைக்கும், விரதம் முழுமை பெறும். அத்துடன் கடவுளின் அனுக்கிரகமும் எளிதாக கிடைக்கும். ருத்ராட்சத்தில் ஒரு முகம், இரண்டு முகம், மூன்று முகம், நான்கு முகம், ஐந்து முகம், ஆறு முகம் இவ்வாறாக 21 வரையிலான முகங்கள் உடைய ருத்ராட்சங்கள் உண்டு. அனைவருமே தயக்கமின்றி ருத்ராட்சம் அணிந்து இறையருளை பெறுங்கள். சிவபெருமானின் பரிபூரண அருள் கிடைக்கட்டும். நன்றி.